மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் அன்பழகன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உரையாற்றினார். அவர் பேசுகின்ற பொழுது இதேதையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருநாமத்தின் பேரிலே விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது, அதை தொடர வேண்டும் என்று இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு அம்மாவுடைய திருநாமத்தின் பேரிலே உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படும் என்ற செய்தி சொன்னார். அதனால் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இதேதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அவர்கள் மறைகின்ற வரை கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். என்றைக்கும் இல்லாத அளவிற்கு பள்ளிக்கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள், உயர்கல்விக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். தமிழகம் முழுவதும் ஆரம்ப பள்ளியை நடுநிலைப் பள்ளியாக, நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக, உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்த்தினார்கள். அதன் மூலமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை நாட்டிலேயே முதலிடம் வைத்தது தமிழ்நாடு என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க விரும்புகின்றேன். இத்தனைக்கும் காரணகர்த்தாக இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக கல்வியிலே புரட்சி ஏற்படுத்தி இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாகத்தான் விழுப்புரத்திலே மாண்பு அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே புதிதாக பல்கலைக்கழகம் ஆரம்பித்தோம். மேதகு ஆளுநரும் புதுகலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தோம். மேதகு ஆளுநர் அவர்களும் அதற்கு அனுமதி அளித்தார்கள். அதற்கு துணைவேந்தரும் போடப்பட்டது, சிண்டிகேட் நம்பரும் போடப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட காரணத்தினாலே நாங்கள் முழுமையாக அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவ முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது வந்த புதிதாக அமைக்கப்பட்ட அரசு மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரில் துவங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் முதலமைச்சர் அவர்களும் அங்கே தொடராது, அதற்கு மாற்றாக மாண்பு அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படும் என்று கருத்தை தெரிவித்தார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கின்றோம். நிச்சயமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான், ஏனென்றால் இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய பெயர் இருக்கின்ற காரணத்தினாலே அதை அவர்கள் தாங்கிக்க முடியாத காரணத்தினாலே அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைத்திருக்கின்றார்கள். அதே போல சொல்லல அம்மா உணவகம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏழை எளியவர்கள், அந்த கூலி தொழில் செய்கின்றவர்கள், அடிமட்டத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் வயிறார உண்ண வேண்டும், குறைந்த கட்டணத்திலே உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் நான்கு அம்மா அவர்கள் தாயுள்ளத்தோடு அம்மா உணவகத்தை ஏற்படுத்தினார்கள். அதை கூட மூடுவர் என்று சொல்வது ஏழை மக்களை வஞ்சிப்பதாக தான் தெரிகிறது. அனைவருக்கும் நன்றி.